dhira 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 na dhimdana na 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 dhira na dhimdana na dhira na dhimdana na bama bama rivarida dhira na dhimdana na dhira na dhimdana na dhira na dhimdana na bama bama rivarida bama bama rivarida rizani zani bani 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 dari zani zani bani bama 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 rivarida rizani zani bani 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 dari zani zani bani bama bama zani kel manida பணம் காய்கின்ற மரமேறும் பணம் காய்கின்ற மரமேறும் மனிதனை பகடை காயாக்கும் மனிதனை பகடை காயாக்கும் வந்த பாசத்தை பண்டாடும் வந்த பாசத்தை பண்டாடும் மனம் வெல்வாயோ மானிடா அப்பா, இந்த சந்தோஷமான நேரத்தில் ஒரு மகிழ்ச்சியான விஷயத்த உங்கள்கிட்ட மட்டும் இல்லை எல்லார்ட்டையும் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். இருக்கு சொல்லிடலாமா? அப்பா, நம்ம ருக்கு உண்டாயிருக்கா. நான் எதிர்பார்த்தேன். வெங்கட்டு, டே வெங்கடா, டே வெங்கட்டு. அண்ணா, போறும் போறும், ஆள் ஆளுக்கு வெங்கட்டுவ பரிகாசம் பண்ணாதீங்கோ. எல்லாம் பகவத் கிருபை. அப்பா, இந்த சந்தோஷத்தை விவரிக்க வார்த்தைகளே இல்லை. எல்லாரும் என்னை மன்னிச்சு ஏத்துனது மனசுக்கு மகிழ்ச்சியா இருக்கு. அப்பா, இன்னொரு விண்ணப்பம். என்ன? உனக்கு ஜனிக்க போற குழந்தைய சாஸ்திரோத்தமா பாலா கிட்ட ஒப்படைச்சு வளர்க்க சொல்ல போற. அது எப்படிப்பா? தீர்க்கதர்சின்னு சொல்வாளே, இதுதானா அது? யார் யார் மனசுல என்ன ஓடும், எந்தெந்த சந்தர்ப்பத்தில் என்ன முடிவெடுப்பா, இத்தனை கால அனுபவத்தில் நான் கத்துண்டது இது. ஆனா மாமா, அது தலைச்சன் குழந்தைய தத்து கொடுக்கறது நம்ம வழக்கத்தில் இல்லையே. தெரியும், சாஸ்திர சம்பிரதாயங்களும் அப்படிதான் சொல்றது. அதையும் தாண்டி மனித உணர்வு, பாசம், பந்தம், பரிவு, இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. என்ன இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு விதிவிலக்கு இருக்கு. வேத விற்பனர்களை கலந்து பேசுவோம்,
அவளோட அபிப்பிராயத்தை கேட்டுப்போம். என்ன இருந்தாலும் ருக்குவோட தியாகத்தை, இல்லை இல்லை அதை தியாகம்னு சொல்லக்கூடாது, ருக்குவோட உயர்ந்த மனசை நம்ம பாராட்டி ஆகணும். என்ன வெங்கடா, நோக்கும் சம்மதம் தானே? அப்பா, இதை பற்றி நாங்கள் ரெண்டு பேரும் கலந்து பேசி தான் முடிவு எடுத்திருக்கோம். பிறக்க போகிறது மன்னிக்குதான்னு தீர்மானம் பண்ணிட்டோம். நாங்கள் வேணும்னா இன்னொரு குழந்தை பெற்றுக்கலாம். ஆமாப்பா, பலாமணியோட ஏக்கம் எனக்கு நன்னாவே தெரியும். பார்க்க போனா இந்த குழந்தைய அவளுக்காகவே பெத்துக்கணும்னு ரெண்டு பேரும் முடிவெடுத்திருக்கோனே சொல்லலாம். ரெண்டு பேரையும் பார்த்தா ரொம்ப பெருமையா இருக்கு எனக்கு. எப்படிப்பட்ட மகோன்னதமான எண்ணம் உங்களுக்கு? பொதுவா யாருக்குமே இப்படி தோணாது, மனசு வராது. அதுவும் கல்யாணம் ஆகி ஒரே வருஷம், முத குழந்தை. உங்களை சிலாகிச்சு சொல்ல என்னென்ற வார்த்தைகளே இல்லை. உங்களுக்கு சர்வ மங்களமும் உண்டாகட்டும். சங்கரன் இருந்திருந்தான்னா ரொம்பவே சந்தோஷப்பட்டிருப்பான். எல்லாம் பகவத் சங்கல்பம். ரெண்டு பேரும் தீர்காயுசா சுபிக்ஷமாக இருக்கணும். சேரமா, ஒரு மாதிரி பழகின்றியோண்ணா? கணக்கு எழுதுறத சொன்ன, அப்படி பாக்குற நேக்கே இப்ப சந்தேகம் வந்ததுன்னு வச்சுக்கோ. ஏன், நான் என்ன பண்ணுவேன்? அப்பாட்ட போய் கேட்பேன். ஆ, அப்பா கிட்ட தான் போய் கேட்பேன். அவரும் என் சந்தேகத்துக்கு விளக்கம் தர மாதிரி சமஸ்கிருதத்துல ஒரு ஸ்லோகம் சொல்லுவார். புரிஞ்சுதோ புரியலையோ, புரிஞ்ச மாதிரி தலையாட்டிட்டு வந்துடுவேன். உங்களுக்கு சந்தேகமா? நான் நம்ப மாட்டேன். தெரிஞ்சு வச்சுண்டே சந்தேகங்கிற பேரில் மற்றவா தெரிஞ்சு வச்சிருக்காளான்னு ஆழம் பார்க்குறேன். பேஷ், பரவாயில்லையே, என்ன மாதிரியே நன்னா பேச கற்றுன்ட்டேன். சரி, சுற்றி வளைக்காம நான் நேராக விஷயத்துக்கு வரேன். இந்த கணக்கு வழக்குங்கிறாள், அதையே அப்படி சொல்கிறா? ஒருவேளை கணக்கு கேட்டால் வழக்கு வருன்றதால அப்படி சொல்கிறாளோ? உனக்கு கணக்கும் தெரியாது, சொன்னாலும் புரியாது சிவராமா. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். விஷயம் என்னன்னு முதல்ல சொல்லுங்கோ. அது முக்கியமா இல்லையான்னு நான் தீர்மானம் பண்ணுறேன். என்ன அவைய மாதிரியே பேசுகிற சிவராமா? நான் எதிர்பார்க்கவே இல்லை. நானும் எதிர்பார்க்கல. நீ எதை எதிர்பார்க்கல? நீங்கள் என்னத்தை எதிர்பார்க்கலையோ அதைத்தான் நானும் எதிர்பார்க்கல. ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கு. மனுஷாளுக்கு மனசு மாதிரி சட்டுன்னு வசந்துடுறா. எந்த சூழ்நிலையில் இல்லை எந்த அடிப்படையில் இவ்வளோ பெரிய மனமாற்றம் உண்டாச்சுன்னு நீக்கு ஒன்றுமே புரியல. நீ எதை பற்றி சொல்கிறேன்னு எனக்கு புரியறது. ருக்கு தனக்கு பிறக்க போகிற குழந்தைய எங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன்னு உணர்ச்சி பொங்க சொன்னாலே, அதானே? அதே தான். எப்படி இப்படி ஒரு வார்த்தையை ஒரு வாக்குறுதி கொடுக்குற மாதிரியே சொன்னா? நீக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. உள்ளூரை ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது. மனமாற்றம் வரும்போது
அவ சிந்தனையும் பரோபகாரமும் மத்தவ மேல உண்மையான வாஞ்சையும் பாசமும் வரும். நல்லது செய்யணுங்கிற எண்ணமும் வரும். ருக்குவோட இந்த மனமாற்றத்துக்கு காரணம் பெரியவாதான். அவளுக்கு மிஞ்சின சக்தின்னு எதுவுமே கிடையாது. இது வார் சிவராமா, இந்த ஆத்துல இருக்கிறவா எல்லாருக்குமே தெரியும் எனக்கு சட்டுன்னு ஒரு விஷயத்த சொல்ல வராதுன்னு. அது ஒன்றும் குத்தம் இல்லையே, அது ஏன் பிறவி குணம். ஆனால் இப்போ நான் எதை உங்ககிட்ட கேட்க வந்தேங்கிற விஷயம் பளிச்சுன்னு ஞாபகம் வந்துடுத்து. ஆமாம் ருக்கு, அவளுக்கு பிறக்க போகிற குழந்தைய உங்களுக்கு தத்து கொடுத்துட்றேன்னு ஆணித்தரமாக சொன்னாலே, அதைத்தான் நான் எதிர்பார்க்கலேன்னு சொன்னேன். சேஷு, எங்களுக்கு குழந்தை இல்லைங்கிறது ஒரு பெரிய குறை தான். ருக்கு தன் குழந்தைய கொடுக்க வந்தது அவளோட பெருந்தன்மையை காட்டுறது. அதுக்காக அந்த குழந்தைய நாங்கள் சுவீகரிச்சுக்கிறது அதை அபகரிச்சுக்கிற மாதிரி எங்களுக்கு தோன்றுறது. குழந்தைக்கு அப்பா அம்மா இருக்கும்போதே அவகிட்டேருந்து குழந்தைய பிரித்து நாம் சொந்தம் கொண்டாடுறது சரின்னு எனக்கு தோணலை. ஸ்வீகாரங்கிறது சாஸ்திர சம்பிரதாய நடைமுறையாக இருக்கலாம், ஆனால் இல்லை சிவராமா, ருக்கு சொன்னது சரிதான். அவளுக்கு பால்யம் இருக்குது, இன்னொரு குழந்தைய பெற்றுக்கிற பாக்கியமும் அவளுக்கு இருக்கும். ஆனால் உனக்கு வயசாயிடுதே, வயசான காலத்தில் எங்களுக்குன்னு யார் இருப்பா? இல்லை இருக்க போறா? எதுக்காக அப்படி சொல்றேன்? ஏன் நாங்க இல்லையா, நாங்க பாத்துக்க மாட்டோமா? நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. என்னதான் கூட பிறந்தவாளா இருந்தாலும் வயசான காலத்துல அவ குழந்தைகள் அப்பா அம்மாவை கவனிச்சுக்கிற விதமும் பொறுப்பும் வேற இல்லையா? அந்த ஆதங்கம் எனக்கு உள்ளூர இருக்கு. ருக்கு சொன்ன மாதிரி அவ குழந்தைய எனக்கு கொடுத்தா என் மடியும் நிறைஞ்சிடும், மனசும் நிறைஞ்சிடும். அதை தவிர இந்த உலகத்தில் எனக்கு வேற ஆசை இல்லை. பாக்கியம் இல்லாதவளா பிராணனை விட நான் விரும்பலை. அவையும் இதெல்லாம் எப்படி அண்ணா கிட்ட சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. அழாதீங்கோமண்ணி, ருக்கு பெரிய மனசோடு தான் அவ எண்ணத்தை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கா. அதுவும் தலச்சம் பிள்ளைய தூக்கி கொடுக்க எந்த பொண்ணும் முன் வரமாட்டா. நிஜமாவே ருக்கு ஏகத்துக்கும் ஒசந்து நிற்கிறா. அதுவும் தவிர சிவராமா, உங்க அபிப்பிராயம் எதுவா இருந்தாலும் ஒரு முக்கியமான விஷயத்த நாம மறந்துட்டோமே. அதான் மாமா, உங்க அப்பாவுடைய சம்மதம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாச்சே. அவர் சொல்றதுதானே இந்த ஆற்றுல நிற்கும். அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தில் அவரோட அபிப்பிராயத்தை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டாமா? இதெல்லாத்தையும் எப்படி நான் அப்பாட்ட போய் விவாதிக்க முடியும்? நான் பேச மாட்டேன். தெரியுமே, இந்த ஆற்றுல இருக்கிற யாருக்குமே மாமா கிட்ட போய் பேச தைரியம் கிடையாதுன்னு எனக்கு நன்னா தெரியுமே. வழக்கம் போல் இந்த பொறுப்பையும் நானே சுமக்கிறேன். அதனால் நானே மாமா கிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேசி அவருக்கு புரிய வச்சு அவரோட சம்மதத்தையும் வாங்கி தந்துடுறேன். எனக்கு தெரிஞ்சதை சொன்ன இந்த இடத்துல சொல்லியிருக்க கூடாதோ?